ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, இந்த நல்ல நாளில் எல்லார் வீட்லேயும் இந்த தீபம் கண்டிப்பாக வைக்கணும். இது என்ன தீபம் அப்படிங்கிறத நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். இதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்கிறேன். இந்த தீபம் நம்ம வைக்கும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் வந்து அதிகரிக்கும், செல்வ செழிப்பு கூடும். ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் இப்போ வந்து நம்மளுடைய கோமாதா உருளியை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அழகாக வந்து அலங்காரம் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உருளி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு இது மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சாதாரணமாக இந்த தீபத்தை நம்மளுடைய வீட்டில் நம்ம வந்து ஏற்றலாம். இப்போ நான் வந்து கோமாதா உருளியை அழகாக வந்து நடு ஹாலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தீபத்தை வந்து நம்மளுடைய பூஜை அறையிலையும் ஏற்றலாம், இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஹாலில் நடு சென்ட்ரில் வச்சு ஏற்றுங்க, இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசல்லையும் வச்சு நம்ம வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம். இப்போ உருளி நிறைய தண்ணி ஊற்றிட்டு வெண்தாமரை எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து ரோஸ் கலரில் தான் இந்த தாமரை இருக்குன்னு நினச்சேன். பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்தாமரை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வெண்தாமரையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது, ரோஸ் கூட கிடைச்சிரும். ரொம்ப பிரிக்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்படியே லட்சுமி தாயார் அதில் அமர்த்தி வச்சுருந்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்போ அப்படியே அந்த தாமரையை நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சகாவிய விளக்கு. நாளைக்கு ஆடி வெள்ளினால் இந்த தீபத்தை எல்லாருடைய வீட்லையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் ஏற்றுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும். அதனால் இந்த விளக்கு வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஏற்றணுங்கிறக்கு வேண்டியதாக நான் இன்றைக்கே வீடியோஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு தாமரை வச்சு பார்த்தேன், அது வந்து நிற்கலை. அதனால் கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கீழே தண்ணிக்குள்ளே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு அது மேலே தாமரையை வச்சு அப்படியே தண்ணிக்குள்ளே தான் தாமரை இருக்குது. அது மேலே பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி தாயாரை வந்து அமர்த்தி வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்போ அப்படியே நான் வந்து அலங்காரம் செஞ்சுக்கிறேன். இந்த தீபத்தை நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா வீட்டின் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை வந்து அடியோடு வெளியேற்றுது. அதுபோல் நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் வந்து நீக்குது. நேர்மறை ஆற்றலை வந்து நிரப்பி லட்சுமி கடாட்சத்தை வீடு ஃபுல்லாக நிறைய செய்யும். மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து வீட்டில் வந்து செல்வம் வந்து அதிகரிக்கும். கண்டிப்பாக இந்த தீபத்தை நாளைக்கு முக்கியமான நாளான வெள்ளிக்கிழமை, அதுவும் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி ரெண்டாவது வெள்ளி, இந்த நாளில் எல்லாருமே இந்த தீபம் கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்போ அம்பாளுக்கு அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு வெண்தாமரையில் அமர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உருளி ஃபுல்லாக நான் வந்து பூ போட்டு அலங்காரம் செஞ்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த கோமாதா உருளி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம், இல்லை அப்படின்னா சாதாரண உருளி, அதாவது வெங்கல உருளி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம், மண் உருளி வச்சுருப்போம், எது இருக்குதோ அதை எடுத்து வச்சு இது மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. லட்சுமி தாயாரோடைய சிலை இருந்தது அப்படின்னா சிலையை வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி வந்து அந்த உருளிக்குள்ள அம்பாளை அமர்த்தி வச்சு செய்யுங்க. அதுவும் நாளைக்கு இந்த தாமரைப்பூ அம்பாளை அமர்த்தி வச்சு இந்த மாதிரி பூஜைகள் செய்வது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு பலனை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அது மாதிரி அம்பாளை இது மாதிரி அமர்த்தி வச்சுட்டு இப்போ வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபம் என்ன தீபம் அப்படின்னா பஞ்சகாவிய தீபம். இது வந்து எல்லா பூஜை ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். நான் வந்து ஒரு பாக்ஸாகவே வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னா ஹோமம் வளர்த்ததுக்குரிய ஒரு பலனை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். கெட்ட சக்திகள் எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியேற்றிடும். இந்த புகை வந்து கடைசியில் வீடு ஃபுல்லாக பரவணும். நல்லா அந்த புகை புகஞ்சு வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த புகை போச்சு அப்படின்னா நான் அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாத்தையுமே அது வெளியே தள்ளிடும். இது மாதிரி ஒரு மண் தட்டம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு அகல் விளக்கே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சகாவிய விளக்கை வச்சு அதுலேயும் பஞ்சகாவிய விளக்குலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் அந்த பஞ்சகாவிய விளக்கு நிறைய வந்து நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தில் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே வீடியோவில் பாருங்கள்.
இப்போ நான் வந்து இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். மொத்தம் 12 பீஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 120 ரூபாய் இது. கொஞ்சம் ஏற்றிட்டேன், இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இன்றைக்கு வந்து ஒரு தீபம் வந்து நான் ஏற்றுறேன். இதை ஆடி வெள்ளிக்கிழமை தான் செய்யணுங்கிறது இல்லைங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்மளுடைய வீட்டில் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய வீட்டில் இந்த பஞ்சகாவிய விளக்கில் வந்து தீபம் ஏற்றும்போது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் வந்து ஹோமத்திலிருந்து வரும் வாசத்திற்கு நிகரானதாக இருக்கும். பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரும் புகை வந்து வீடு முழுவதும் நாம் வந்து அதை பரவ செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை வந்து அதிகரிக்க செய்யும். இந்த பஞ்சகாவிய விளக்கானது பார்த்தீங்க அப்படின்னா பசுவில் இருந்து கிடைக்கும் பால், நெய், கோமியம், தயிர், சாணம் ஆகிய 5 பொருட்களுடன் சில மூலிகை பொருட்களையும் சேர்த்து செய்வாங்க. பசுமாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதுவும் பால், நெய், தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கில் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் நாளைக்கு ஆடி வெள்ளி நம்ம தீபம் ஏற்றும்போது சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் வந்து நிறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த பஞ்சகாவிய விளக்கை எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 திரி போட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து கிராம்பும் பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். கிராம்பு கந்திஷ்டியை போக்கும், பச்சை கற்பூரம் பண ஈர்ப்பை வந்து அதிகரிக்கும், செய்வோம் தெய்வீக சக்தியை ஈர்த்து கொடுக்கும். அதனால் இந்த 3 பொருள் அதாவது நெய், கிராம்பு, பச்சை கற்பூரம் 3 சேர்த்து நான் வந்து இப்போ தீபம் வைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல, வெறும் நெய் மட்டும் ஊற்றி நம்ம இந்த தீபம் வைக்கலாம். இந்த பஞ்சகாவிய விளக்கை நம்ம ஏற்றி வச்சதுக்கப்புறம் திரி முழுவதும் எரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு முழுவதும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். விளக்கு எரிந்த பின்பு கிடைக்கும் சாம்பல் வந்து தெய்வீக விபூதிக்கு சமமானதாகும். இந்த திருநீரை நம்ம பூசிக்கொள்வதால் நன்மைகள் ஏற்படும். நாம் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த சாம்பலை வந்து நம்மளுடைய நெத்தியில் நம்ம பூசிக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம போகக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றிகரமாக முடியும். வெள்ளிக்கிழமை நம்மளுடைய வீட்டில் இந்த பஞ்சகாவிய விளக்கை நாம் ஏற்றும்போது கோ பூஜை மற்றும் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்ததற்கு சமமாக வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஹோமம் நடத்துவதற்கும் சமமாக வந்து இதை வந்து சொல்லுவாங்க. வீட்டில் கன்றுடன் கூடிய பசுவின் படம் அல்லது கோமாதா படத்தின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த தீபம் நல்லா எரியும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை வந்து நீக்கும். நேர்மறை ஆற்றல்களை வந்து வீடு முழுவதும் வந்து நிரப்ப செய்யும். லட்சுமி கடாட்சம் நிறையும். மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கும். கண் திஷ்டி, நோய் தொந்தரவுகள், சுவாச கோளாறுகள் ஆகியவற்றை பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வெளிப்படும் விளக்கின் மூலம் வந்து இது நம்மளுக்கு அந்த புகை இருக்குது இல்லையா, அதை நாம் சுவாசிக்கும் போது இது எல்லாமே வந்து சரியாகும். இப்போ இந்த தீபம் பார்த்தீங்கன்னா திரி முழுவதும் எரிஞ்சு ஃபுல்லாக வந்து விளக்கு முழுவதுமே வந்து எரிய ஆரம்பிக்குது. நம்ம எரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து மலையேற்றக்கூடாது. திரி முழுவதும் எரிஞ்சு விளக்கு முழுவதும் எரிஞ்சு அது அப்படியே சாம்பலாகிற வரைக்கும் நம்ம அந்த தீபத்தை விட்டுறணும். நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அந்த தீபம் முன்னாடியே நீங்கள் உட்காந்துக்கோங்க. அந்த தீப ஒளியை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க. கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா வேண்டிக்கோங்க. நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னா வேண்டிக்கோங்க. குழந்தை வரம் வேணும்னா வேண்டிக்கோங்க. செல்வ செழிப்பு அதிகரிக்கணும்னா வேண்டிக்கோங்க. குடும்பத்தில் நிம்மதி நிலவணும் அப்படின்னா வேண்டிக்கோங்க. எல்லா வேண்டுதலையும் இந்த தீப ஒளியை பார்த்து நாம் வேண்டிக்கும் போது கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் நம்மளுக்கு நடக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பஞ்சகாவிய விளக்க நாளைக்கு உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. இப்போ நான் இன்றைக்கி லட்சுமி தாயாருக்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றியிருக்கேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி தாயாருக்கே உரித்தான கோமாதா முன்னாடியும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்த இந்த பஞ்சகாவிய விளக்கில் நாளைக்கு தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் எல்லா செல்வ செழிப்பும் அஷ்ட ஐஸ்வர்யமும் நிறைஞ்சு இருக்க நானும் வந்து மனதார வேண்டிக்கிறேன். நீங்களும் மனதார வேண்டிக்கோங்க. இந்த தீபம் வந்து முழுவதும் எரிஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சாம்பலை நம்ம நெத்தியில் தொட்டு வச்சுட்டு நல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து லட்சுமி தாயாரை பார்த்து நீங்கள் மனதார வேண்டிட்டு இந்த பூஜையை நீங்கள் அப்படியே முடிச்சிடலாம்.
இது நல்லா எரிஞ்சு முடிஞ்சு அந்த சாம்பல் ஆனதுக்கப்புறம் அந்த சாம்பலை வெளியில் கொண்டு போய் போட்டுறாதீங்க. அப்படியே வந்து ஒரு பூஜை அறையில் ஒரு தட்டத்துலேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ போட்டு வச்சுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் திருநீர் வைக்கும்போது இந்த திருநீரை எடுத்து நீங்கள் நெத்தியில் எப்போது வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும். அதீத செல்வ வளத்தை தரக்கூடிய நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய இந்த தீபத்தை நாளைக்கு நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அடுத்து நான் வந்து லைவுக்கு வருவேன். கண்டிப்பாக எல்லாருமே லைவுக்கு வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.